அன்பார்ந்த ஜெயம்பி விநேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. Do as he say. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படியே தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டும். கவனிங்க, எப்பொழுதும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதின்படியே செய்தால்தான் கர்த்தர் அடுத்த படியில் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றுவார். நன்றாக புரிந்துக்கணும், தேவன் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படித்தான் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஐடா ஸ்கூட்டர் மூலமாக சிஎம்சி கட்டினாங்க. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு முதலாவது லெப்ரசி ஹோம் குஷ்டரோகிகளுக்கு என்று ஒரு ஹாஸ்பிட்டலில் தேவ பிள்ளைங்க கட்டினாங்க. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இலவசமாய் ஏழப்பட்ட பிள்ளைகள் படிக்கும்படியாக உதவி செய்தார்கள். அப்போ தேவ பிள்ளைகளுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்போது இது எப்படி ஒருவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்றால், தேவன் சொல்லுகிறபடி கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாதான் அடுத்தது என்ன, பியூசி அல்லது பிளஸ் ஒன், அதை பாஸ் பண்ண பிளஸ் டூ, இதை முடிக்காமல் முடிக்க முடியாது. எஸ் ஆர் நோ? ஹல்லேலூயா. சொல்லுங்க. அதுதான் கவனிக்கணும். ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டு சொன்னார், நோவா இது போல பேழை என்ன பண்ணணும், உண்டாக்கணும். ஆண்டவர் எந்த மரத்தில் சொன்னாரோ, எந்த அளவு சொன்னாரோ, எந்த உயரம் சொன்னாரோ, அதே போல நோவா செஞ்சதுனால தான் அடுத்தபடி நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மேன்மையும் ஊழியத்திலும் எல்லாவற்றிலும் ஒன்று கொடுக்கிறார் என்றால், அதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை வைத்து கீழ்ப்படி முடியாது சொல்வார். ஏன்னா இதில் கரெக்டாக இருந்தால் தான், கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அதன்படியே நீ செய்யும் பொழுது தான் அடுத்த மேன்மையும் மகிமையும் ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெசலியேலுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ மோசேயின் மூலமாக அப்படியே பெசலியேல் அதை செய்து முடித்தானான். ஆகவே தான் ஆசிரிப்பு கூடாரம் என்ற ஒன்று இருந்தது. இன்றைக்கு நோவாவும் நோவாவின் குடும்பமும் காப்பாற்றப்பட்ட காரணம் என்னன்னா, நோவாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ, எத்தனை முழம் நீளம் அகலம் உயரமாக அந்த பேழையை கட்ட வேண்டுமோ, எந்த மரத்தில் கட்ட வேண்டுமோ, அல்லேலூயா, அதே மரம் அதே அளவு அப்படி அவன் செய்கிறான். ஆமேன். ஆண்டவர் பார்த்தார், ஷபாஷ், யூ ஆர் த பர்சன். நெக்ஸ்ட் சொல்கிறார், எல்லா மிருகத்தையும் அதில், அடுத்து உன் குடும்பம் போய் உக்காருங்க, மழை வருது, குடும்பம் காப்பாற்றப்பட்டது. எப்பொழுதும் உலகத்தில் மூன்று விதமான பவர் இருக்குது. ஒன்று வேர்ல்டு, இன்னொன்று உன்னுடைய மாம்சம், மூன்றாவது சாத்தம். இதற்கும் மேலான பவர் தான் காட்ஸ் பவர். அல்லேலூயா. எப்பொழுதும் இந்த தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றாதபடிக்கு உன் மாம்சம் உன்னை தடுக்கும். எப்பவுமே தேவனுடைய வல்லமை உன் மேலே கிரியை செய்யாதபடிக்கு இந்த மாம்சம் உன்னை கெடுத்துட்டே இருக்கும். ரெண்டாவது உலகம், உலகத்தின் ஆசைகள். மூன்றாவது சாத்தா, உன்னை விடமாட்டான். ஹாலேலூயா. இதெல்லாம் மேற்கொண்டு அப்பா என்னை அடக்கி உடைய சித்தத்தின்படி நடத்தணும்னு சொல்கிறப்பார், அப்போ தான் தேவனுடைய பவர்ல நீ உக்காறேன். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எப்பொழுதும் தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஒரு முறை தேவனுக்கு கீழ்ப்படிச்சுட்டிங்கன்னா தொடர்ச்சி அப்படியே கீழ்ப்படுவீங்க. உங்களை அடக்கி ஆண்டு சாத்தானுடைய போராட்டத்தை மேற்கொண்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், தொடர்ச்சியாக நீங்கள் அப்படியே இருப்பீங்க. அப்படி இல்லாமல் போனால் தொடர்ச்சியாக கீழ்ப்படியாமல் போவீங்க. எதை செய்கிறீங்களோ அதுதான் கண்டினியூஷன் ஆகும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படினா வாழ்ந்துட்டோம். இன்றைக்கி ஒரு திருமணம் நடுங்க, ஆண்டவர் நீர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ ஆண்டவர் ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்படுகிறார். திராட்சை ரசம் குறைஞ்சு போது அப்போ மரியாள் வந்து கேட்குறாங்க, இது போல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, ஆண்டவர் உனக்கம் எனக்கும் என்ன, இன்னும் என் நேரம் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சைலண்டாக இருக்கும் போதோ மரியாள் இப்போ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ வேலைக்காரர் பார்த்து அதன்படியே செய்யுங்கள்னு சொல்றாங்க. அப்போ கவனிங்க, மரியாளுக்கு நன்றாக தெரியும், தேவன் சொன்னதே நோவா சொல்லும் பொழுதே குடும்பம் காப்பாற்றப்பட்டது. மரியாளுக்கு நன்றாக தெரியும், தேவன் மோசேக்கு சொன்னது பெசலியேல் அப்படியே செய்ததுனால இன்றைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை நம்ம அப்படி என்ன பண்ணுறோம், கடைப்பிடிச்சிட்டு வரோம். அதே போல இந்த தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதே படி செய்தால் தண்ணீரும் திராட்சரசமாய் மாறும் என்பதே இவளுக்கு நன்றாக தெரியும்.
அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளையோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஏன் கேட்டு போகுது, தேவனுடைய சித்தம் ஏன் நிறைவேறுகிறது இல்லை, தேவனுடைய பிளான் ஏன் நிறைவேறுகிறது இல்லை என்று கேட்டால், பிரச்சனை நமக்குள்ள நாம தேவன் சொல்லுகிறபடி கீழ்ப்படுகிறது இல்லை. தேவனுக்கு நீ கீழ்ப்படியாம போனா நீ உனக்கு தேவனா இருக்கிற, இல்லாவிட்டால் சாத்தானுக்கு நம்ம என்ன பண்றோம், உலகத்துக்கும் மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறோம், அவைகள் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆமீன். கவனிங்க, எது உங்களை ஃபோர்ஸ் செய்தோ அந்த கெட்ட குணங்கள் சாத்தான் உன்னை ஆளுகை செய்கிறான். நீ சர்ச்சுக்கு வரலாம் சார், ஆனால் உன்னை யார் தான் ஆளுகை செய்கிறது? கர்த்தர் ஆளுகை செய்ய முடியாது, உன்னை விட்டு கொடுக்கல. எதையும் தேவன் ஃபோர்ஸ் செய்கிறதில்ல, நல்லா புரிஞ்சுங்க. ஃபோர்ஸ் செய்வது பிசாசினுடைய வேலை, அவன் தான் உன்னை அப்படியே போராடி இழுத்துட்டு போவான். ஆண்டவர் சைலண்டாக இருப்பார். ஆமேன். சொல்லிடுவார், பழத்தை சாப்பிடாத, சாப்பிடுகிற நாளிலே நீ செத்துப்போவன் சொல்லிடுவார். அவ்வளோதான், ஃபோர்ஸ் செய்ய மாட்டார். இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்குறாரு, அந்த மனுஷனுக்கு 75 வயது, பிள்ளை பாக்கியம் இல்லை, உடஞ்சு போயிருக்கிறான், சொத்துக்காரன் எல்லாமே இருக்கான், என்ன இல்லை, அந்த சொத்தை ஆளக்கூடிய அடுத்த சந்ததி இல்லை. மனைவிக்கு 65 வயது, கணவனுக்கு 70 வயது, வாழ்க்கை உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஏனென்றால் இவர்களை குறித்து யோசுவா சொல்லுகிறான், இவர்கள் விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருந்தவர்கள். ஒரு விக்கிரகம் இல்லை, அநேக விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள் நதிக்கு அப்புறத்தில் என்று யோசுவால எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் என்றால் அநேக விக்கிரகங்களை என்ன பண்ணியிருக்கணும், இவன் வணங்கியும் ஒரு புரோஜனம் இல்லாமல் உள்ள உடைக்கப்பட்ட நேரத்தில் தான் இப்போ பிதாவாகிய தேவன் அவனை பார்த்து ஆபிரகாமே ஹல்லேலூயா என்று அழைத்து முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு உனக்கு ஆசீர்வாதமாக நான் வைப்பேன் உன்னை. ஹல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி, பிள்ளையே இல்லாதவனுக்கு பிள்ளை கொடுக்கிறதாகவும், பிள்ளையே இல்லாதவனுக்கு பிள்ளை மட்டும் இல்லை தேசத்தை தருகிறதாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவனிங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, அவனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு சந்ததியை தருவேன். விளங்குச்சிங்களா உங்களுக்கு? அவன் வேறு இடத்துல இருக்கிறான், அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் உனக்கு தேசத்தை தருவேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படிந்து வருகிறான். எடுத்துவங்க ஆதியாகமம் 12 7 வசனத்தை யாராச்சும் படிங்க பார்க்கலாம். 6-7. ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றித் திரிந்து சீகம் என்னும் இடத்திற்கு சமீபமாக மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றால் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். பிள்ளை இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, சந்ததி. ஹல்லேலூயா. அந்த சந்ததிக்கு என்ன பண்ணுவேன், உன் தேசத்தை தருவேன். அவரை தாங்க நாம் ஆராதிக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இன்னும் சபையானது சரியாக தேவனை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்தால் இருக்கிற இடத்துல இருக்காது, எங்கேயோ கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அடிமையா போன யோசேப்பை பாரோனுக்கே ஆண்டவர் தலைவனாக, எகிப்துக்கே தலைவனாக கர்த்தர் வைத்தார். அதுதான் தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண, உண்மை ஆசீர்வதித்து இந்த தேசத்தை உனக்கு என்ன பண்ணுவேன், சொந்தமாய் தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. நன்றாக கவனிங்க, கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார்னா எல்லாமே சுலபமா போகாது. சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை இல்லாத வாக்கு தத்தம் இல்லை. இன்னொரு முறை சொல்லுங்க, வாக்கு தத்தம் கொடுத்த அடுத்தது பிரச்சனை வரும். ஆமா, அது உண்மைதான். வாருங்கள் அக்கறைக்கு போவோம் சொன்னார. ஹல்லேலூயா. போனாங்களா படகுல? என்ன வந்தது, காற்று அடித்ததா, மோதினது அலைகள், சீடர்கள் பயந்தார்களா? எஸ்ஆர்னோ. இது வந்து வாருங்கள் அக்கறைக்கு போவோம்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு தான் நடந்துச்சு. ஆமா தானே. அப்போ வாக்குத்தத்தம் என்பதே வழியில தான் உண்டாகும், வழியில தான் பிறக்கும். ஒரு நல்ல மசில் ஏத்தணும், நல்ல இந்த மசில் ஆம்ஸ் ஏத்தணும், நல்ல ஒரு பில்டப் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், காலையிலும் சாயந்தரம் எழுந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டும். அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க, சொல்லுங்க என்ன ஆகும் சொல்லுங்களேன். ஓகே, இதுவும் உங்களுக்கு புரியல, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மிலிட்ரியில் சேர்க்கணும். இப்போ மிலிட்ரியில் அவங்க வந்து ஓடணுன்னாக்கா என்ன தெரியுமா செய்யணும், அவரு அவருக்கு மிலிட்ரியில் போகணும் போகணும்னு ஆசை குழந்தையிலேருந்து சொல்லுகிறான், மிலிட்ரி மிலிட்ரி மிலிட்ரின்னு. இப்போ அந்த நேரம் வந்துடுச்சு, இப்போ மிலிட்ரியில் அவனை சேர்க்கணும்.
அப்ப அவன் 5.40 minutes அவன் என்ன பண்ணனும், அந்த கிரவுண்டை சுற்றி முடிக்கணும். அவ்வளவுதானடா டைம். ஓகே, அப்படி 5 நிமிடத்துக்குள்ளாக 5 நிமிடம் 40 செகண்டுக்குள்ளாக அந்த கிரவுண்ட் அவன் 4 முறை 3 முறை என்ன சுற்றி முடிக்கணும்னா தூங்கி எழுந்து போனதுமே ஆயிடுமா? என்ன நடக்கும்? இப்போ உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க, மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும், எல்லாரும் அழைக்கப்பட்டுட்டீங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அல்லேலூயா. இப்போ தெரிந்து கொள்ளணும், யாரை தெரிந்து கொள்வாங்க? என்னங்க, இப்போ இவன் காலையிலேருந்தே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் எழுந்துக்கிறது பெரிய கஷ்டம். எஸ், ஏன்னா வாக்குத்தத்தம் வந்துடுச்சு. என்ன வாக்குத்தத்தம்? வாங்கப்பா உங்களுக்கு மிலிட்ரி செலெக்ஷன் இருக்குது, அதுதான் வாக்குத்தத்தம். எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. இப்போ இவர் காலையில் எழுந்துக்கிறது கஷ்டம், எழுந்துக்கிறாரா? ஓடுறது கஷ்டம், ஓடுகிறாரா? ஃபஸ்ட்டு 7 நிமிஷத்தில் ஓடுறா, அப்புறமா 6, அப்புறமா என்ன பண்ணுறா? குறைச்சி 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 முடிஞ்சவரெலாம் அவன் முயற்சி செய்கிறானா? எஸ் சார்னோ, அந்த முயற்சியில் தான் நாங்கள் போய் ஜெயிக்கிறான். அப்போ வழியில் தானேங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அவனுக்கு. சுலபமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், இது தானே இயற்கை. அப்போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் என்றால் பிரச்சனை இல்லாமல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது இல்லை. கர்த்தர் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார் என்றால் வலி இல்லாமல் குழந்தை பிறக்கிறது இல்லை. பாஸ்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க பாஸ்டர், வலி எனக்கு தெரில பாஸ்டர், நார்மல் டெலிவரி, ஒரு நாள் வலி, உனக்கு வாழ்நாளெல்லாம் வலி. அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்போ வலி இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது இல்லை. இப்போ ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரு, உனக்கு இந்த தேசத்தை தருவேன்னுட்டு. இந்த தேசத்தில் இப்போ என்ன ஆச்சா, பைபிள் சொல்லுது கொடிய பஞ்சம் உண்டானதான். 10வது வசனத்தை படிக்கும்போது அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, அத்தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். நன்றாக இந்த இடத்துல கவனிக்கணும். இப்பொழுது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவர் காத்திருக்கிறார். காத்திருந்ததும் ஒரு டெஸ்ட் வருது. என்னன்னா, தேசம் முழுக்க பஞ்சம். ஆமீன். தேசம் முழுக்க பஞ்சம் என்றால் இவனுக்கும் அநேக ஆடுகளும் ஒட்டகங்களும் இருந்தது, இவனுக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததுமே இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க ஜபம் பண்ணியிருக்கணுமா? இல்லை. அடுத்தது இந்த இடத்திற்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு, இந்த இடத்துல நான் நிற்பேன், இங்கே தான் வாக்குத்தத்தம் இருந்திருக்கணுமா? இல்லை. இவர் என்ன செஞ்சாராம், எகிப்து ஓடி போனாராம். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், நெருக்கடிகள், வேதனை வரும்போதோ உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பிழைக்கும்படியாக தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய சமூகத்தையும் தேவனையும் விட்டு எதுவுமே கேட்க மாட்டோம், எல்லாமே நம்மளே முடிவு எடுத்துருப்போம் குடும்பமாக. கடைசியில் பாஸ்டர் நாங்கள் பெங்களூர்லேயே போய் ஸ்டே ஆர்டில் இருக்கலான்னு பாஸ்டர், ஏன் நாங்கள் வேலை கிடைச்சிச்சு பாஸ்டர், நாங்கள் குடும்பமாக அங்கே செட்டில் ஆக போகிறோம் பாஸ்டர். பாஸ்டருக்கு நன்றாக தெரியும், சீக்கிரத்தில் நீ ட்ருன்னு கேஜிஎஃப் கார் போகிறேன். தெரியும் நமக்கு, நம்மள ஒன்றும் கண்டுக்க மாட்டாமா, ஒன்றும் இல்லைம்மா, கவலை, நான் மனமாற ஆசீர்வாதத்தை ஜோம் பண்ணுவேன். எத்தனை நாள் வந்து இங்கே உழுவேன்னு எனக்கு தெரியும், எத்தனை பாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன். தேவனுடைய சுத்தம் ஒன்றும் கேட்க மாட்டோம், தேவனுடைய ஆலயத்தை மையப்படுத்த மாட்டோம், தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்த மாட்டோம். நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா பறக்க பார்க்கறது. எலிமலைக்கு என்ன செஞ்சான், இதே தான் செஞ்சான். எஸ் சார்னும். ஹல்லேலூயா. யோனா என்ன செஞ்சான், ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போன சொன்னா அங்க போல. நன்றாக கவனிங்க, என்றைக்கு நீங்க தேவ சித்தத்தை விட்டு உங்க சொந்த புத்தியில சொந்த வழியில போறீங்களோ அன்றைக்கு முதலாவது உங்களுக்கு குழப்பம், உங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது உங்களால மற்றவங்களுக்கு பிரச்சனை. தேவனுடைய வழியில நடந்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னால மத்தவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. யூ வில் பி எ சேனல் ஆஃப் பிளெஸிங் டு அதர்ஸ். தேவனுடைய விருப்பத்திற்கு, தேவனுடைய சித்தத்துக்கு மாறா நடந்தா நீ ஒரு சாபக்கேடா இருப்ப, மற்றவர்களுக்கு நீ குழப்பமா இருப்ப. எஸ் சார்னோ. இப்ப இவருக்கு என்ன ஆச்சு, போறாரு. போகும்போது எப்பவுமே தேவ சித்தத்துக்கு விலகி போகும்போது நிறைய தப்பு பண்ணுவாங்க. தேவ சித்தத்துக்கு விலகிறத முதலாவது தப்பு. அடுத்தது இவர் என்ன தப்பு பண்றாரு கவனிங்க, மனைவி கூப்பிடுறாரு, சாராய் தப்பா நினைச்சுக்காதீமா, இரவெல்லாம் போராட்டம், தோல் மலை கைப்பற்றி சொல்றாரு, நான் உனக்கு யார் சாராய் இது சொல்ற, அத்தான் இனிமேல் அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, ஏன் அத்தான் அப்படிலாம் சொல்கிறீங்க, என்ன நீ கணவன் சொன்ன இவங்க இருக்கிறவனுங்க என்ன பண்ணுவானுங்க, எகிப்துக்காரனுங்க சாகடிச்சிருவானுங்க, அதனால என்னை நீ அண்ணான்னு சொல்லிடுமா, மறைய மாத்திடுறான்.
தேவனுடைய வழியில விட்டுட்டு நீ சொந்த வழியில போனா நிறைய போய் சொல்லுவேன். பாஸ்டர் கிட்ட சில பேர் சொல்லுவாங்க பாரு, எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க, இனிமேல் தான் முடிகிற மாதிரி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒன்றுமே தெரியாத ஆடு போல இருந்தாராம், பேசாத வாய் தராத ஆடு போல. நாங்களும் வாய் தராத ஆடு போல கேமை பார்ப்போம், என்னென்னலாம் நீ கேம் ஆடுற பார்க்கலாம், யாருக்கிட்ட நீ போய் சொல்கிற, உன் குடும்பத்தில் இந்த பொய், இந்த பித்தலாட்டம், அப்புறமா என்ன பண்ணுறது, இதெல்லாம் உன் வீட்டில் இருக்கலாம், ட்ராஸ் சேஞ்சிங்கலாம், ஆனால் தேவ ஆலயத்திலும் தேவ மனுஷங்கிட்ட அதை வச்சுக்கூடாது நீ. அலையிலூயா, உங்களுக்கு விளங்குச்சிங்களா? உள்ளது உள்ளுன்னு உள்ளதுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அதை மத்தி இது இப்படி திருப்பி போடுறது, அதை அப்படி திருப்பி போடுறது, ஐயா கோவப்படுவாரே, ஐயா இப்படி பண்ணுவார், அதனால இப்படி பண்ணலாம். ஏய் சாத்தானே, நீ வருகிறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவினர் எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்திட்டு இருப்பார், இங்கே நாங்கள் சும்மா உக்காந்துட்டு இல்லை. ஹாலேலூயா, தேவ சமூகத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் விஷயம். ஆமே, அதுதான் தேவனுடைய வழியை விட்டு நீ விலகி போறனா அநேக பொய் சொல்லுவேன், அநேக தவறுகளை செய்வேன். எடுத்து சில பேருங்க வாயை திறந்த பொய், வாயை திறந்த புழு, இத்த அப்படி மாத்துவாங்க, அத்த இப்படி மாத்துவாங்க, எல்லாம் அக்கிரம பூச்ச போயிடுச்சு, எல்லாம் பொய் புரட்டு, எல்லாமே சூது சூன்யம், எல்லாமே உன் ஒருவருக்குள்ளே இருக்கும். ஆல் இன் ஆல் அழகிறான் நீ. வாயை திறந்த போய், வாயை திறந்த பொழுது, வாயை திறந்த அத்த அப்படி பேசுறது, இத்தி இப்படி பேசுறது, இவங்களா செஸ் ஆட விட்டு இருந்தா ஆனந்த சாப்பிட்டு இருப்பாங்க. தேவ பிள்ளைங்க வாயில உண்மை வரணும். அல்லேலூயா, சொல்லுங்க. ஆ போகட்டும், ஆபிரகாமுக்கு வரலாம். இப்போ நம்ம என்ன நடக்குது, இவர் போயிடுறார். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், தேவனுக்கு விரோதமா தப்பு பண்ணும்போதோ முறையை மாற்றிடுறான், அது ஒரு தப்பு. இவன் தேவனுடைய வழியை விட்டு விலகுனது இன்னொரு தப்பு. இன்னொரு தப்பு பாருங்க, இவன் அந்த மாதிரி பொய் சொன்னதுமே பார்வன் தூக்கின்னு போயிடுறான், யார, சாரல தங்கச்சி தூக்கின்னு போயிட்டான். பார்த்தீங்களா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு கீழ்ப்படியாமல் இவன் போனது இல்லாமல், முறையை மாற்றின தவறு செஞ்சது இல்லாமல், கடைசியில் இன்னொருத்தனையும் பாவம் செஞ்சு வச்சுட்டான் பாருங்க. இப்போ தூக்கின்னு போன பாரன் தப்பு இல்லை, தங்கச்சின்னு சொன்னான் பாரு, பொய்க்காரன், மீறினவன், இவெல்லாம் விசுவாசிகளின் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்களேன். ஆ அதுதான், தவறு செஞ்சிட்டான். நன்றாக கவனிங்க, உடனே 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 கர்த்தர் அதே தவறில் விடலை, அதுதான் என் தேவனுடைய வாக்கு தத்தம். அல்லேலூயா, அந்த இடத்திலிருந்து அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு சாராயை தொட விடலை, ஏன்னா வாக்கு தத்தம் பெற்றவன். அல்லேலூயா, சொல்லுங்க. சாராயை அந்த பாரன் தொட விடாம கர்த்தர் அவனுக்கு சரீரத்தில் ஒரு எரிச்சலும் வியாதியும் கொடுத்து அவளை ஆபிரகாம் இடத்துல அனுப்புங்கிறது மட்டும் இல்லை, சொத்துக்களெல்லாம் வேலைக்காரெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறான், அனுப்பி வச்சிடறான். வேதம் சொல்லுகிறது மறுபடியும் 20 வசனத்தை படிங்க பார்க்கலாம், நானே படிக்கிறேன் நேரம் இல்லாததுனால. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான், அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இப்பொழுது மறுபடியும் தேவ சித்தத்துக்கு வருகிறான், யாரு யார் வந்தது, ஆபிரகாம். 13 அதிகாரத்தை படிக்கிறேன் நான். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு கூட லோத்தும் எகிப்து தேசத்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். கரங்களை தட்டுங்க. இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறான், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதே இடத்துக்கு திரும்பி வருகிறான். தேவ ஜனமே, சபையை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, நம்ம சொந்த வழியில் போயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் வாக்குத்தத்தம் பண்ணி உன்னோடு கூட என்ன உடன்படிக்கை பண்ணணும் அதற்கு நேராக திரும்ப. அல்லேலூயா, உன் வாழ்க்கை அங்கே தான் ஆசீர்வாதம், உனக்கு அங்கே தான் மேன்மை, உனக்கு அங்கே தான் மகிமை, உனக்கு அங்கே தான் கர்த்தர் வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது 2 வசனம், அதாவது ஆதியாகமம் 13:2, ஆபிரகாம் மிருகச்சீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திலுடைய சீமானா இருந்தானா. ஆமீன், அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் அவமானப்பட்டான், தேவ சித்தத்தை மீறி போனதுனால. வாழ்க்கையில் மனைவி இவனை விட்டு இன்னொரு கைக்கு போயிடுச்சு, தேவ சித்தத்தை மீறினதுனால மறுபடியும் தேவ சித்தத்துக்கு அவன் வந்துட்டான். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணில் மூடுங்க. தேவ சமூகத்தில் ஒருவேளை தேவ சனமே, வாலிபர்களே, அருமையான குடும்பமே, எல்லாவற்றையும் நீ முடிவு எடுத்துட்டு கடைசியில் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறதல்ல, அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா எடுத்துக்க,
அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அனுபவிக்க வேண்டியது யாரு, அனுபவிக்க போகிறது யாரு? ஆபிரகாம முடிவெடுத்தான். இந்த பக்கம் பார்த்தாக்கா எலிமேல கவனே முடிவெடுத்தான். அவனும் மறிச்சு போனா, ரெண்டு பிள்ளைங்களும் மறிச்சு போனாங்க. இந்த பக்கம் நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அவன் ஓன் வேல போறான். கடைசியில் அவனால் படகு கப்பல் கொந்தளிக்குது, அவனை தூக்கி சமுத்திரத்தில் போடும் போது தான் கப்பலை சரியாக போச்சு. காரணம் என்ன? இவர்களெல்லாம் தேவனுடைய திட்டத்தை மீறி நடந்தவர்கள். நீ தேவனுடைய திட்டத்தை மீறி நடப்பாய் என்றால், முதலாவது உனக்கே நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன், நீயே சாபக்கேடாக இருப்பேன், உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வேதனை மேலே வேதனை, போராட்டத்தின் மேலே போராட்டம், கண்ணீர் மேலே கண்ணீர், அவமானத்தின் மேலே அவமானம், நிந்தையின் மேலே நிந்தனை, தீராத ஒரு 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 பெரிய என்ன சொல்லப்போனால் கூட்டை அழைத்து அழைத்து கலைத்து போட்டு அப்படி அழைகிற காகத்துக்கு சமமாக இருப்பேன் நீ. காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்தை நீ விட்டுட்ட, தேவன் வாழ்க்கையில் வைத்திருந்த அந்த பிளானை நீ விட்டுட்ட, அந்த தரிசனத்தை நீ விட்டுட்ட. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த இடத்துல, பஞ்சமே வந்தாலும், கொடிய பஞ்சம் வந்தாலும், வேதனை வந்தாலும், அப்பா இதை தான் சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த இடத்துலயே இருப்பேன் என்று சொல்லும்போது அவமானத்திற்கு நீ விலகி போவாய். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய தாசர். அவர் வாழ்க்கையிலே முதலாவது ஒரு தவறு செஞ்சிட்டார். ஆபிரகாம் மேட் அ மிஸ்டேக். இருந்தாலும் மறுபடியுமாக தேவனுடைய சித்தத்துக்கு அவர் ஓடி வருகிறார். இன்றைக்கு ஒரு நிமிடம் நேரம் எடுத்து, அநேக பிரச்சனைகளுக்கு போராட்டத்திற்கு காரணம் தேவன் இல்லைங்க, சூழ்நிலைகளும் அல்ல, நாம தான். எந்த இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாமல், எந்த இடத்துல தேவனை விட்டு விலகி அவருடைய சித்தத்துக்கு விலகி போயிருக்கிறோம், ஜஸ்ட் இமேஜின். இந்த நாளில் வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு தேவ சித்தத்துக்கு விலகி நீ போவாயினால் லைஃப் நன்றாக இருக்கிற போல இருக்கும், ஆனால் முடிவு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தேவ சித்தத்தின்படி நடக்கும் பொழுது பஞ்சங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள் வரும். ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவருக்கு உண்மையாரு, முடிவு தேசத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆபிரகாம் மறுபடியும் தேவ சித்தத்திற்கு வந்துட்டான். இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து எழுப்புகிற கேள்வி, என்னுடைய சித்தத்தை என் பிள்ளையை நீ நிறைவேற்றுவாயா? Do as he says.